மானிய கோரிக்கைகள் மீது விவாதம். இன்று 3 மானிய கோரிக்கைகள் விவாதத்திற்கு வைக்கப்பட்டுள்ளன. மாண்புமிகு உறுப்பினர்கள் 3 மானிய கோரிக்கைகள் மீது சேர்த்தே பேசலாம். விவாதத்தை தொடங்கி வைப்பவர் மாண்புமிகு உறுப்பினர் திரு வி ஜி ராஜேந்திரன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கிய முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார். இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே பொங்கு தமிழருக்கு இன்னல் விளைத்தால் சங்காரம் நிஜம் என்று சங்கே முழங்கு என்ற பாரதிதாசன் வரிகளுக்கேற்ப, இருளின் ஆட்சி மறையட்டும், உதய சூரியன் ஒளிரட்டும், வென்றே தீர்வோம், நாம் வென்றே தீர்வோம் என்று நம் முதல்வரின் முழக்கத்துடன் தமிழ்நாட்டில் விடுதலை ஏற்படுத்தி தமிழ்நாட்டின் உரிமைகளை மீட்கும் உரிமை குரலாய் ஆட்சிக்கு வந்த 100 நாட்களில் 100 ஆண்டுக்கு பேசுகின்ற அளவுக்கு மாபெரும் நலத்திட்டங்களை செயல்படுத்தி அடுத்த அரை நூற்றாண்டு காலத்திற்கும் தமிழ்நாட்டில் இனி திராவிட முன்னேற்ற கழகம்தான் ஆட்சி என்ற மக்களால் போற்றப்படும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். சட்டப்பேரவையில் கடந்த 50 ஆண்டுகளாக பணியாற்றி பொன்விழா கண்ட என் மரியாதைக்குரிய கழக பொதுச் செயலாளர் நீர்வளத்துறை அமைச்சர் அண்ணன் மாண்புமிகு துரைமுருகன் அவர்களுக்கு என்னுடைய வணக்கம். வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை, சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமைத்துறை, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையில் பேச வாய்ப்பளித்த மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு என் நன்றி கலந்த வணக்கங்கள். மனுநீதி சோழன் ஆட்சியை வரலாற்றில் படித்திருக்கிறோம். ஆனால் அவர் இப்படித்தான் ஆட்சி செய்திருப்பார் என்று திகழும் வகையில் 24 மணி நேரமும் மாண்புமிகு முதல்வர் அண்ணன் தளபதியார் அவர்கள் பொதுமக்களின் கோரிக்கையில் தொலைபேசியில் கூறலாம் என்று அறிவித்து ஏழை எளிய மக்கள் ஆட்சியாகவே நடைபெறுகிறது. என்னுடைய தொகுதி கோரிக்கைகளான ஒரு சிலவற்றை மற்றும் முக்கியமான சில கோரிக்கைகளை இந்த நேரத்திலே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தேசிய அளவில் பிரசித்தி பெற்ற வைத்திய ஸ்ரீ வீரராகவ சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ள திருவள்ளூர் தொகுதியிலே மாதந்தோறும் அமாவாசை அன்று நிரம்பான கிட்டத்தட்ட ஒரு 50,000 பேர் மக்கள் வந்து செல்கின்ற திருக்கோவில் தான் அது. அந்த திருக்கோவில் பக்தர்கள் தங்குவதற்கு இடவசதியும் தங்கும் விடுதியும், அதுபோக போக்குவரத்து நெரிசலை குறைக்க வாகன நிறுத்தும் இடம், நகரின் பிரதான சாலையில் உள்ள மின் விளக்குகள் அமைத்திட பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். கடந்த ஆட்சி காலத்தில் காழ்ப்புணர்ச்சி காரணமாக எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் என்ற ஒரே காரணத்தினால் 2017 அறிவிக்கப்பட்ட திருவள்ளூர் புறவழிச்சாலை திட்டம் அறிவிப்பு நிலையிலே உள்ளது. கழக அரசு பொறுப்பேற்றவுடன் முதலில் புறவழிச்சாலை திட்டம் நிறைவேற்றப்படும் என்று தேர்தல் வாக்குறுதியின்படி நிறைவேற்றிட இந்த நிதியாண்டிலே நிதி ஒதுக்கீடு செய்து மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். பூண்டி ஒன்றியத்தில் 2.5 ஹெக்டர் மனாதினம் வகைப்பாடு கொண்ட நிலத்தினை ஒருங்கிணைந்த பேருந்து நிலையமாக அமைக்க திருவள்ளூர் நகராட்சி சில உரிமை மாற்றம் செய்திட நில நிர்வாக ஆணையர் அவர்களுக்கு 21/6/2021 அன்று நில உரிமை மாற்றம் செய்திட கடிதம் வழங்கப்பட்டு அதன் மூலம் அரசுக்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. மேலும் நிலத்தினை அரசு இலவசமாக திருவள்ளூர் நகராட்சிக்கு வழங்கிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை இந்த நேரத்திலே தங்கள் மூலமாக பணிவுடன் வைத்துக் கொள்கிறேன். திருவள்ளூர் நகரில் அரசு மேல்நிலைப்பள்ளி, அரசு பெண்கள் கலைக்கல்லூரி, அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, தொழில்நுட்ப கல்லூரி, அரசு வேளாண் கல்லூரி, பல்நோக்கு விளையாட்டு அரங்கம் ஆகியவை ஒரே இடத்தில் அமைத்திட வேண்டும் என்றும், அது அந்த திருவள்ளூர் நகரில் ஒட்டிய நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் 30 ஏக்கர் நிலம் அங்கேயே இருக்கிறது, அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அரசு அதை கவனமாக கருத்தில் கொண்டு மாண்புமிகு முதல்வர் அவர்களை வேண்டி கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த நேரத்திலே மாணவர்கள் அங்கு வளர்ந்து வரக்கூடிய நகரம் என்பதனால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் பயன்படும் வகையிலே அந்த பகுதியிலே ஒரு காம்ப்ளெக்ஸ், அதாவது எஜுகேஷன் காம்ப்ளெக்ஸ் ஒன்றை உருவாக்கி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்திடும் வகையிலே திருவாலங்காடு ஒன்றியம், கூலூர், ஒரத்தூர், லட்சுமி விலாசபுரம் ஊராட்சிகளில் கொசசிலை ஆற்றின் குறுக்கே, கடம்புத்தூர் ஒன்றியம் பேரம்பாக்கம் அதிகத்தூர் ஆகிய பகுதிகளில் கூவம் ஆற்றின் குறுக்கே, பூண்டி ஒன்றியம் இடம் ராமஞ்சேரி ஈன்றாம்பேட்டை இடையநகரி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை அமைத்திடவும், ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கம் கேசவரம் அணையிலிருந்து நரசிங்கபுரம் பிளேஸ் தேட்டம் வரவு கால்வாய் ஆக்கிரமிப்புகள், அந்த இடத்துல முள்செடி நிறைய முளைச்சிருக்கு. அந்த கேசவபுரம் அணையிலிருந்து வரக்கூடிய தண்ணி அந்த அடைப்பின் காரணமாக அங்கேயே தடைப்பட்டு வருது. அதனால விவசாயிகள் மிகவும் பாதிக்கப்படுறாங்க. அதனால அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கால்வாயை சுத்தம் செய்து பயனாளிகளுக்கு போகும் வகையில் சீர் செய்து தர
இந்த நேரத்திலே தங்கள் வாயிலாக கேட்டுக்கொண்டு திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் தொகுதி சென்னைக்கு அருகில் உள்ளது ரயில் மற்றும் சாலை போக்குவரத்து வசதியில் உள்ள திருவேலங்காடு ஒன்றியம் காவேரிராஜபுரம் பகுதியில் அரசு அனாதீன நிலங்கள் அதிகமாக உள்ளதால் தமிழ்நாடு சிறுதொழில் வளர்ச்சிக் கழகத்தின் மூலமாக புதிய தொழிற்பேட்டை சிட்கோ மற்றும் கடம்பத்தூர் ஒன்றியம் மப்பேடு ஊராட்சியில் சிப்காட் தொழிற்பேட்டை அமைத்து இப்பகுதியில் படித்த எண்ணற்ற இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு வேலை வாய்ப்பினை ஏற்படுத்தி தர அரசு முன்வர வேண்டும். திருவள்ளூர் தொகுதி திருவள்ளூர் நகராட்சியை பெருநகராட்சியாக தரம் உயர்த்திட சேதமடைந்துள்ள நகராட்சி அலுவலகத்திற்கு புதிய கட்டிடம் அமைக்கவும் நகராட்சியின் எல்லையான ரயில்வே மாம்பாலம் முதல் பூண்டிச்சாலை சந்திப்பு வரை நடுவே புதிதாக மின்விளக்கல் அமைத்திடவும் 2006 கழக ஆட்சியில் அறிவித்த பாதாள சாக்கடை திட்டம் முடிவடைந்து மீண்டும் குண்டும் குழியுமாக இருக்கக்கூடிய சாலைகளை சீரமைக்க இந்த நிதி ஆண்டிலே நிதி ஒதுக்கி பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். திருவள்ளூர் தொகுதி திருவிளாங்காடு ஒன்றியம் திருப்பதி தேசிய நெடுஞ்சாலை NH 205 அருகில் விபத்துகள் அதிகம் நிகழ்வதால் கனகமாசாத்திரம் ஆரம்ப சுகாதார நிலையத்தை விபத்து மருத்துவ பிரிவாக மாற்றி அமைத்திடவும் கடம்பத்தூர் ஒன்றியம் பாப்பரம்பாக்கம் ஊராட்சி ஆரம்ப சுகாதார நிலையத்தை 20 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனையாகவும் உளுந்தை மற்றும் பூண்டி ஊராட்சியில் ஆரம்ப சுகாதார நிலையத்தை 40 படுக்கைகள் கொண்ட வட்டார மருத்துவமனையாக தரம் உயர்த்திட வேண்டும் என்று தங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். கழக ஆட்சியில் குக்கிராமங்களுக்கு கூட பேருந்து செல்லக்கூடிய வசதிகள் இருந்தது. ஆனால் கடந்த 10 ஆட்சியில் நிறுத்தப்பட்ட பழைய வழித்தடங்களை T93 212C 97H 86 கடம்பத்தூர் ஒன்றியம் பொன்னேரி காஞ்சிபுரம் கொப்பூர் பேப்பரம்பாக்கம் வழியாக செல்லக்கூடிய 160P T64A வழித்தடம் சூரகாபுரம் கூட்டுச்சாலையோடு நிறுத்தப்பட்டுள்ளதை வயலூர் வரை தொடர்ச்சியாக அனுமதிக்க பூந்தமல்லி முதல் முதுகூர் வரை தடம் T16A T1 T2 மணவூர் முதல் திருவள்ளூர் வரை தடம் N93 பேரம்பாக்கம் முதல் திருத்தணி வரை 153T கொப்பூர் பாப்பரம்பாக்கம் தண்டலம் வழியாக 138A நிறுத்தப்பட்ட இந்த பேருந்துகளை இயக்க அரசு உடனே முன்வருமாறு தங்கள் வாயிலாக கேட்டுக்கொண்டு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமைத்துறை மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை பொதுவாக கிராமப்புறங்களில் இருந்து மக்கள் தொடர்ந்து நகர்ப்புறங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறனர். அது வேலைவாய்ப்பு கல்வி மற்றும் பல்வேறு வியாபார நோக்குடன் அங்கிருந்து நகரத்துக்கு குடிபெயர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது கிட்டத்தட்ட கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 1991 1,97,00,000 மக்கள் தொகை நகரத்தில் அதிகரித்திருக்கிறது. 2011 3,49,00,000 எதிர்காலத்தில் 2031 5,34,00,000 இருக்கலாம் என்று புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் நகர்ப்புறத்தை நோக்கி வரும் மக்களுக்கு தேவையான இருப்பிட வசதி கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு அரசுக்கு உள்ளது. அது மட்டுமல்லாமல் நகர்ப்புற வளர்ச்சித்துறைக்கும் அந்த பொறுப்பு முக்கியமாக இருக்கிறது. அதற்காகத்தான் நகர மேம்பாட்டு அறக்கட்டளை என்று 1947 இருந்து செயல்பட்டு வந்து அமைப்பை தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் தனியாக பிரிந்து 1970 அன்றைய முதல்வர் கலைஞர் அவர்களால் குடிசை மாற்று வாரியமாகவும் 1975 சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழுமமாக உருவாக்கப்பட்டது. நகர்ப்புறத்தில் வீட்டு வசதி தேவையை பூர்த்தி செய்வதற்கு இத்துறை இன்றியமையாததாகும். இவ்வளவு முக்கியமான இந்த துறையை கடந்த 10 கடந்த பின்னடைவை சந்தித்திருக்கிறது. கடந்த ஆட்சி காலத்தில் வீட்டு வசதித்துறை மானிய கோரிக்கையில் குறிப்பிட்ட பல அறிவிப்புகள் வெற்று அறிவிப்புகளாகவே மட்டுமே இருந்தது. கடந்த 10 10,00,000 வீடுகள் என்று விஷன் 23 என்று அறிவிப்பு நிலையிலே இருந்தது. குடிசை இல்லா தமிழகம் என்றார்கள். அதுவும் முழுமையாக நடைபெறவில்லை. நான் சார்ந்திருக்கக்கூடிய திருவள்ளூர் மாவட்டத்தில் திருமணிசை பகுதியிலே நமது துணைக்கோள் நகரம் உருவாக்கப்படும் அப்படின்னு 2011 சொன்னாங்க. ஒவ்வொரு ஆண்டும் அதை பற்றி மானிய கோரிக்கையில் பேசும்போது அந்த திட்டத்தை நாங்கள் துவங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. 2021 வந்துட்டோம். கடந்த 10 அந்த இடம் பயன்பாட்டுக்கு எந்த பயன்பாட்டுக்கு உதவுச்சுன்னா கொரோனா காலத்தில் அந்த பகுதியில் காய்கறி மார்க்கெட் வைக்கிறதுக்கு தான் அந்த பகுதி உதவுச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியில் ஒரு துணி நகரம் அமைந்திருந்தா நிச்சயமாக இந்த பகுதி ஒரு வளர்ச்சி அடைந்த பகுதியாக திருவள்ளூர் மாவட்டம் எக்ஸ்டெண்டட் சிட்டி அப்படின்றத சென்னை நகரிலேருந்து
தள்ளி இருக்கக்கூடிய அருகாமையில் இருக்கக்கூடிய நம்ம திருமழிசையில் அதுவும் பூந்தமல்லிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த திருமழிசையில் ஒரு நகரம் உருவாக்கப்பட்டால் அந்த பகுதி மக்களுக்கும் சரி சென்னைக்கு தினந்தோறும் வேலைக்கு வருபவர்களுக்கு அது பயனுடைய பயனுள்ளதாக அமையும். அருமை சகோதரர் நமது சேப்பாக்க சட்டமன்ற உறுப்பினர் சொல்லும்போது அந்த மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை, எய்ம்ஸ் மருத்துவமனை ஒரு கல்லை கூட அங்கே வைக்கலை, ஒரு கல்லை கூட காணோம்னு சொல்லி ஒரே கல் எடுத்துன்னு போய் தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை தேடி கொடுத்தவர் தான் நமது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். சொந்த வீடு ஒரு கனவு திட்டம், அந்த சொந்த வீடு கனவு திட்டத்தை தமிழக முதல்வர் அவர்கள் மேற்பார்வையிட்டு அது தமிழக மக்களுடைய கனவை நீங்கள் நிறைவேற்றி தரணும். இந்த சந்தர்ப்பத்தின் வாயிலாக நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா எவ்வளோ நிலங்கள் இருக்குது, ஏன்னா திருவள்ளூரில் கூட இன்றைக்கு 30 ஏக்கரா வந்து திருவள்ளூர் நகரத்துக்கு ஒட்டி இருக்கு. நகரத்துக்கு ஒட்டி இருக்கக்கூடிய மணவாளன் ஒரு வெங்கத்தூர் ஊராட்சியில் ஒரு 40 ஏக்கரா இருக்கு. அந்த இடத்துல ஒரு குடிசையில் வாழக்கூடிய மக்களை கோபுரத்தில் உட்கார வைக்கக்கூடிய நிலையை உருவாக்கணும்னா அது ஒரே ஒரு ஆளால் தான் தமிழ்நாட்டில் முடியாது. நம்ம மாண்புமிகு தமிழக முதல்வர் தான், அவரை நம்பி தான் மக்கள் இருக்காங்க. திருவள்ளூரில் ஏற்கனவே குடிசை மாற்று வாரியத்தினால மப்பேடு பகுதியில் 1200 வீடு இப்போ அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள், அங்கே இருக்கக்கூடிய கிராமப்புற மக்கள் அப்செக்ட் பண்ண. ஆல்ரெடி துறை அமைச்சர்கிட்ட இது ஒரு கடிதம் மூலமாகவும் நான் கொடுத்துருக்கேன். அது நிச்சயமாக அந்த பகுதியில் ஒரு மக்கள் கூப்பிட்டு மக்களுடைய கிரீவன்ஸை கேட்டு அதுக்கப்புறம் அந்த திட்டத்தை தொடங்குமாறு தங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு விஜி ராஜேந்திரன் அவர்கள் கடந்த ஆட்சியில் தேவையில்லாமல் வீடுகள்லாம் கட்டப்பட்டு அங்கே ஒரே பிரச்சனையாக இருக்கிறது. அது கலந்துரையாடல் கூட்டத்தை நடத்தி மக்கள் முடிவு ஏற்றவாறு நீங்கள் அங்கே வீடுகள் கட்ட வேண்டும் என்று இங்கே கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அனைவருக்கும் வீடு வசதி திட்டத்தின் கீழ் மப்பேடு பகுதி 1, மப்பேடு பகுதி 2, அருங்குளம் பகுதி 1, அருங்குளம் பகுதி 2 மற்றும் அருங்குளம் பகுதி 3 திட்டப்பகுதிகளில் 3912 அடுக்குமாடி குடியிருப்புகள் ₹509.59 கோடி திட்ட மதிப்பீட்டில் கட்ட மைய அரசின் ஒப்புதல் பெறப்பட்டு 3912 குடியிருப்புக்கான பணிகள் நடைபெற்றுக் கொண்டுள்ளது. இப்பணிகளுக்காக இதுவரை 15.31 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. ஆக நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் சொன்னதைப் போல இது அதிகாரிகள் ஏற்கனவே கடிதம் தந்திருக்கிறார், அதிகாரிகளுடைய கவனத்துக்கு கொண்டு சென்றப்பட்டிருக்கிறது. இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிந்ததற்கு பிறகு நேரடியாக அந்த பகுதிக்கு வருகை தந்து அங்கு இருக்கிற மக்களுடைய கருத்துக்களை கேட்டறிந்து எதெல்லாம் அங்கங்க பிரச்சனைகளோ அதெல்லாம் சரி செய்வதற்கு வேண்டிய ஏற்பாடை இந்த அரசு செய்யும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். போரூர் முகலிவாக்கம் 11 மாடி கட்டிடம் இடிந்து விழுந்தது தான், அதுல 69 பேர் இறந்து போனாங்க. சிஎம்டிஏ என்றது அனுமதி கொடுக்கும் போது ஒரு பிளானை வந்து நம்ம போட்டு அந்த இடத்துல சப்மிட் பண்றோம். அந்த பிளான் சப்மிஷன்ல என்றைக்குமே ஸ்ட்ரக்சரல் டீடைல் கொடுக்கப்படுவதில்லை. சாயில் டெஸ்ட் ரிப்போர்ட்டு, வாட்டர் டெஸ்ட் ரிப்போர்ட்டு இதையெல்லாம் எடுத்து சிஎம்டிஏ ஆய்வு செய்து அதற்குண்டான கமிட்டி போட்டு அவங்க கட்டிடம் கட்டும் போது ஸ்டேஜ் வைஸ் ஸ்ட்ரக்சரல் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும், ஆர்கிடெக்சரல் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும், வெதர் அந்த ரெயின்போர்ஸ்மெண்ட் கரெக்டாக இருக்கா, அது மட்டும் இல்லாமல் அந்த காலம் ஃபுட்டிங் கரெக்டாக அந்த ஆழத்துக்கு கரெக்டாக தோண்டி இருக்காங்களா. அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு 3 மாதத்துக்கு முன்னாடியெல்லாம் கார்பரேஷனில் லோக்கல் பாடியில் அதை செக் பண்ணக்கூடிய அதிகாரம் அவங்களுக்கு இருந்த 3 மாதத்துக்கு ஒரு ஆய்வு பண்ணுவாங்க. அது மாதிரி அந்த துறை ரீதியாக சிஎம்டிஏ லோக்கல் பாடி அதாவது கார்பரேஷன் ஆகட்டும், நகராட்சி ஆகட்டும், நகராட்சி இல்லாமல் பெருநகர ஆட்சி ஆகட்டும், அதனுடைய துறை அதிகாரிகள் அவங்க நேரடியாக சென்று டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங்லேருந்து கூட நேரடியாக சென்று அதை ஆய்வு செய்து அது முறைப்படி கட்டி கொண்டு இருக்கிறார்களா, சட்டப்படி விதிப்படி இருக்கிறதா என்பதை ஆய்வு செய்யுங்கள். குறிப்பாக ஒரு அதில் வந்து வரக்கூடிய கிராமங்களில் 10 அடி ரோடு 12 அடி ரோடு போட்டு அன்ஆத்தரைஸ்ட் லேஅவுட்லாம் வீடுங்க இருக்கு, அந்த இடத்துல பாதாள சாக்கடையும் போட முடியாது. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணாமல் அந்த சிஎம்ஏ லிமிட்ஸை இனிமேல் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. அதுக்கு ஒரு கருத்துரு மக்கள்கிட்ட கேட்கணும், இந்த இடத்துல நம்ம டெவலப் பண்ணலாமா அப்படின்னு. அதுக்கு தான் இந்த திருமழிசையினுடைய நகரத்தை அது போன்ற நகரங்களை உருவாக்குங்க. அந்த மாதிரி நகரங்களை உருவாக்கிட்டு இந்த சிஎம்ஏ லிமிட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. இன்றைக்கு ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் குறிப்பாக அமைச்சராக இருந்த அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள், மாண்புமிகு உறுப்பினர் செங்கோட்டையன் அவர்கள் ஒரு கண்ணியமான சபை, சிறப்பாக இந்த ஆட்சி நடைபெற்று வருகிறது என்று சொன்னா அதை விட சாட்சி வேற என்ன இருக்கு. மாபெரும் சபையில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாசு குறையான மன்னவன் இவர் என்று போற்றி புகழ வேண்டும். இந்த பாடல்கள் கண்ணதாசன் அவர்கள் எம்ஜிஆர் அவர்களுக்காக புரட்சி தலைவருக்காக பாடினது. ஆனா
அது புரட்சி தலைவர் உங்களுக்காக பாடின பாட்டுன்ற மாதிரி நம்ம முதல்வருக்கான பாட்டுன்ற மாதிரி இன்றைக்கு வந்து உருவாகிட்டு இருக்கு. மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளால் பாராட்ட பெறுகின்ற ஒரு முதல்வரை பெற்றிருக்கிறது தமிழ்நாடு. இனி கவலை இல்லை, கவலை இல்லை என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் சில கருத்துக்களை சொன்னார்கள். நேரடியாக அதற்கு பதில் சொன்னால் அவர் திருப்தி ஆவார் என்று கருதுகிறேன். துணைக்கோள் நகரத்தை வேகப்படுத்தி செயல்படுத்துவதற்கான நடவடிக்கை நிச்சயமாக எடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அடுத்தது தரத்தை பற்றி ஆய்வு செய்ததை பற்றி இங்கே சொன்னார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் துறையினுடைய ஆய்வு செய்கிற பொழுது இதையெல்லாம் வலியுறுத்தி எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். அரசு துறையினுடைய வாரியத்துடைய சார்பாக கட்டுகிற கட்டடம் மட்டுமல்ல, தனியார் துறையினுடைய சார்பாக நம்முடைய அனுமதியை பெற்று அவர்கள் கட்டுகிற பொழுது அதனுடைய தரத்தையும் சரியாக பார்க்க வேண்டும் என்பது நமக்கு கடமை இருக்கிறது, உறுப்பினர் சொன்னதைப் போல. எனவே அதற்காக துறையில் இருக்கிற அதிகாரிகள் அவங்க ரொட்டீனாக செய்கிற வேலை அது. அதற்கு அடுத்து வெளியில் இருந்து தேர்ட் பார்ட்டி ஒரு டீம் போட்டு வல்லுநர் குழுவை போட்டு தேவையான நேரத்தில் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அதை இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவதற்கான ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று அது பின்னாலே அறிவிப்பில் வருகிறது. அதையும் மாண்பு முதல்வர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதையெல்லாம் நிச்சயமாக கவனிப்பதற்கான ஏற்பாடு கண்டிப்பாக செய்யப்படும். சிஎம்டிஏனுடைய விரிவாக்கத்தை பற்றி அவர்கள் சொன்னார்கள். அங்கே எல்லா வேலைகளையும் முடிந்த பின்னாலே விரிவாக்குவதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா அங்கே இருக்கிற ரூல்ஸுக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்னதாக எல்லாம் முடிவு ஆகிடும். எனவே விரிவாக்கம் செய்து அதற்கு தேவையான அடிப்படையான வசதிகள் எல்லாவற்றையும் செய்து அதிகாரிகளை அதற்கு நியமித்து அதற்கு பின்னாலே முழு கட்டுப்பாட்டிலே கொண்டு வந்தால்தான் திட்டமிட்ட வளர்ச்சியாக போகுமே ஒழியே அதை விட்டுவிட்டால் இந்த திட்டமிட்ட வளர்ச்சி இருக்காது. எனவே தான் அதை விரிவாக்கம் செய்ய ஏற்பாடு செய்கிறோம். ஏற்கனவே இருக்கிற சிக்கல் நிறைய இடங்கள் காலியாக இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் தொழில்நுட்ப இடங்கள் காலியாக இருக்கிறது. இதெல்லாம் எல்லா துறையிலையும் அப்படி இருக்கிறது. எனவே அதையெல்லாம் சரி செய்வதற்கும் இதை ஒழுங்குபடுத்துவதற்காகவும் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல நிலம் கையகப்படுத்த பொழுது நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. அதையும் கவனிப்பதற்காக மாண்பு முதல்வர் அவர்கள் ஒரு வழிமுறை சொல்லி இருக்கிறார்கள். சட்டப்படி அதுவும் நடவடிக்கை எடுக்கப்படும். மாண்புமிகு முதல்வர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மானிய கோரிக்கைகளில் குடிசை மாற்று வாரியமும் இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தால் அது சம்பந்தமாக ஒரு அறிவிப்பை நான் வெளியிட விரும்புகிறேன். கோட்டையில் இருந்தாலும் குடிசை வாழ் மக்களின் வாழ்க்கைக்காக, அவருடைய முன்னேற்றத்திற்காக சிந்தித்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். முதல் முறையாக ஆட்சிக்கு வந்தபோது அந்த மக்களுடைய வாழ்க்கையினுடைய மேம்பாட்டுக்காக குடிசை மாற்று வாரிய திட்டம் என்ற ஒரு வாரியத்தை தொடங்கினார். அதன் மூலமாக பல்லாயிரக்கணக்கான அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டி கொடுத்தார். அன்றைக்கு மத்தியிலே அமைச்சராக இருந்த பாபுஜி என்று எல்லோரோட அன்போடு அழைக்கப்படக்கூடிய பாபு ஜெகஜீவன்ராம் அவர்களே அந்த திட்டத்தை பற்றி பாராட்டி புகழ்ந்து பேசியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இது தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களுக்கும் இந்த திட்டம் கொண்டு வரப்பட வேண்டும் என்ற அந்த எண்ணத்தையும் வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறார். அந்த அளவிற்கு இந்த குடிசை மாற்று வரி திட்டம் மிக சிறப்பாக தன்னுடைய கடமையை செய்து கொண்டிருக்கிறது. ஏழை எளிய மக்களுடைய வாழ்க்கை மேம்பாட்டுக்காக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வாரியம் இனிமேல் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் என்ற அந்த பெயரில் அழைக்கப்படும் என்பதை இந்த மன்றத்திற்கு தெரிவித்து, குடிசையில மாற்றுவது மட்டுமல்ல குடிசை வாழக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் உயர்த்திட வேண்டும், அவர்கள் தரத்தையும் உயர்த்திட வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த பெயர் மாற்றம் செய்யப்படுகிறது என்பதை நம்முடைய பேரவைத் தலைவர் மூலமாக இந்த அவைக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, உடைய முதலமைச்சர் அவருடைய அனுமதியோடு இந்த அறிவிப்பை வெளியிடுகிறேன். காலையில் கவனிப்பு தீர்மானம் கொண்டு வந்த பொழுது இந்த மதுரை நகரம் சாலையிலே இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தால் மேற்கொள்ளப்பட்டு வரும் மேம்பால பணியின் போது கடந்த 28/8 என்று ஏற்பட்ட விபத்தில் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஆகாஷ் சிங் என்பவர் உயிரிழந்தார். இரு தூண்களுக்கிடையே நிறுவப்பட்ட வரும் கரடர் இணைப்பு முறையாக பொருத்தப்பட தவறியதே அதற்கு விபத்திற்கு காரணம் என தெரிய வந்துள்ளது. இதனை அடுத்து இந்த விபத்திற்கு காரணமான 3 பேர் மீது வழக்கு ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் விபத்தில் உயிரிழந்த ஆகாஷ் சிங் அவர்களது குடும்பத்தினருக்கு கட்டுமான தொழிலாளர் மேம்பாட்டு வாரியத்தின் நிதியிலிருந்து
முதலமைச்சர் அவர்கள் 5 லட்சம் ரூபாய் நிவாரண நிதியை வழங்க சொல்லி ஆணையிட்டிருக்கிறார்கள். அந்த குடும்பத்திற்கு வழங்கப்படும்.